வணக்கம் அனைவருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஹோம்மேட் டிஐஒய் பிள்ளையர் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு அரை தேங்காய் மூடி, முடியோடு இருந்தால் நல்லாயிருக்கும், முடி இல்லைனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த ஆட்ரை கிளே, அதுக்கப்புறம் தண்ணி. ஆட்ரை கிளே வந்து பொதுவாகவே வந்து இப்போது ரீசெண்டாக அதிகமாக சேலாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா முன்னாடி கிடைச்ச மாதிரி நமக்கு களிமண்லாம் வெளியில் கிடைக்கல. ஸோ இதை வச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. நமக்கெல்லாம் முன்னாடி வந்து களிமண் நல்லா கிடச்சிது, வீட்லேயே சொப்பு எல்லாம் பண்ணி அழகாக வெயில் அடியில் வச்சு எடுப்போம். பட் ஆனால் இப்போது இந்த மாதிரி ஆட்ரை கிளே ஆகிடுச்சு. ஓகே, இந்த அனுபவம் வந்து கொஞ்சம் நல்லதாக இருந்தது. ஸோ தண்ணி எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா, இது ஆட்ரை கிளேன்றதுனால வந்து சீக்கிரம் காயக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும். அதனால் வந்து அந்த ஷேப்லாம் வந்து நம்ம ஈவன் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு அடிக்கடி தொட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப்லாம் கரெக்டாக நமக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஏன் நான் தேங்காய் மூடியில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வந்து இப்போ கீழே வந்து சில பேர் வந்து நிறைய களிமண் வச்சு யூஸ் பண்ண முடியாதுன்றவங்க இந்த மாதிரி வச்சு பண்ணலாம். இல்லை இது ஒரு புது ஐடியாவும் இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக கீழே வந்து குண்டு குண்டு பிள்ளையார் அப்படின்ற மாதிரி ஒரு அழகான ஷேப்பும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா சில பேருக்குலாம் அந்த களிமண்ணில் பண்ணும்போது அந்த ஷேப் கரெக்டாக வராது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சு வச்சு பண்ணும்போது அழகாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு பேப்பர் வச்சு பண்ணலாமான்னு யோசித்தேன். ஆனால் நீங்கள் என்ன தான் பேப்பர் வச்சு பண்ணாலும் வந்து அது அந்தளவுக்கு கரெக்டாக வருமானு தெரியல. ஆனால் இந்த தேங்காய் மூடி வச்சு பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இது பிடிக்குமான்னு தெரியல, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் வந்து எந்த விதத்தில் உங்களுக்கு பிடிக்கல, உங்கள் ஐடியாஸையும் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேயே அந்த ஐடியாஸை நான் ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பாக. ஸோ இது வந்து இந்த முடி பகுதியில் நான் தலை வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சொப்பு மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அங்கே தலையே வச்சிடலான்னு பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் பிள்ளையாருக்கு இருக்கிற காது, அப்புறம் தும்பிக்கை, அப்புறம் கை கால், அப்புறம் கீழே வந்து சின்னதாக ஒரு எலி. இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு நிஜமாகவே ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது. என்னடா அது, நீ உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களை பாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிடாதீங்க. ஸோ இது வந்து எனக்கு நிஜமாலே ஒரு புது அனுபவம் தான். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லைனாலும் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நானும் என்ஜாய் பண்ணேன். அதை பார்த்துட்டு இருந்தேன், என் குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இந்த உங்களுக்கு வந்து நாங்களும் இந்த மாதிரி செய்யணும் ஆனால் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி அழகாக பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இந்த பிள்ளையார் ஃபைனலாக நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி இந்த பிள்ளையார் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்காருன்னு சொல்லிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய ஃபேமிலிஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.